ஆட்டத்தை ஆரம்பித்த மைத்ரி கொழும்பு அரசியலில் ஏற்பட்ட பரபரப்பு. இலங்கையில் 20,000 ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் கொழும்பு மக்கள் கூறும் விடயம். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியினால் ஆபத்து. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடும் இளைஞர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டு எம்பிகளை கட்சி பதவிகளில் இருந்து நீக்கப்படுவதற்கு சுதந்திர கட்சி தயாராகி வருவதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதற்கட்டமாக அவர்களை கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கிவிட்டு குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்து கட்சியின் உறுப்பிரிமையை இடைநிறுத்தம் செய்ய திட்டமிட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்களின் விசேட கலந்துரையாடல் ஒன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் அவரது உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றதுடன் இந்த விடயம் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டதாக தெரிய வருகின்றது. அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சரவை அமைச்சர்களாக நியமிக்கப்பட்ட நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மற்றும் மஹிந்த அமரவீர ஆகியோர் கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர்களாகவும் அடுத்த அரசு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொண்டதாக லசந்த் அழகிய வண்ணமும் பொருளாளராகவும் செயற்படுகின்றனர். கட்சி மற்றும் உறுப்பினர்களான ஷாமர சம்பத் தசநாயக்க மற்றும் ஜகத் புஷ்பகுமார் ஆகியோர் பிரதி செயலாளராக பணியாற்றி வருகின்றனர். இதன்படி இவர்கள் அந்த பதவிகளில் இருந்து நீக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. 10 மடத்தியாளர்கள் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டால் மிகப்பெரும் சிக்கலை எதிர்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படும் என கொழும்பு வாழ் மக்கள் ஆதங்கம் வெளியிட்டுள்ளனர். நாட்டில் தற்போது மின்சாரம் மற்றும் நீர்க்கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டமை, அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிப்பு மற்றும் நீண்ட நேர மின்வெட்டு தொடர்பில் வெளியிடப்படும் எச்சரிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தமது கருத்துக்களை பதிவு செய்துள்ளார். அத்துடன் 5,000 ரூபாய் பணம் என்பது தற்போது மிகவும் சாதாரணமாக ஆகிவிட்டது. உணவுகளின் விலைகள் கடுமையாக அதிகரித்துள்ளன. என்பதையே நாம் நிறுத்திவிட்டோம். முன்னதாக 20,000 ரூபாய்க்கு 1.5 மாதத்திற்கான உணவுப் பொருட்களை கொள்வனவு செய்ய முடியும். ஆனால் தற்போது 20,000 ரூபாய்க்கு 10 நாட்களுக்கான உணவுப் பொருட்களை மாத்திரமே கொள்வனவு செய்ய முடிகின்றது. மாலை நேரங்களில் மின்வெட்டு மேற்கொள்ளப்படுவதால் மாணவர்களுக்கு கல்வி கற்க முடியாத நிலை காணப்படுகின்றது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியில் மனிதர்களுக்கு பல்வேறு பாதிப்பினை ஏற்படுத்த பல நச்சு ரசாயனங்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. பூச்சிக்கொல்லி பதிவாளர் அலுவலகம் நடத்திய ஆய்வில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அலுவலகத்தில் ஆய்விற்கமைய நாட்டில் பயன்படுத்தப்படும் அரிசியில் ஆர்ஷனின் அளவு 0.2%, ஈயம் 0.2%, பாதசரம் 0.1%, தெலினியம் 0.3% உள்ளடங்குகின்றது. இவை அனைத்தும் கனரக உலோகங்கள் மற்றும் புற்றுநோயை உண்டாக்கும் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஆனால் உள்ளூர் சந்தையில் இறக்குமதி செய்யப்படும் அரிசியின் மாதிரிகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் 43% ஈயம், 26% காட்மியம், 20% பாதரசம், 48% செலினியம் இருப்பது தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு தொழில் வாய்ப்பினை எதிர்பார்த்திருக்கும் இலங்கையர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இது தொடர்பிலான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்த வருட இறுதிக்குள் கிட்டத்தட்ட 5,000 இலங்கையர்களுக்கு தென்கொரியாவில் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என அந்த பணியகம் தெரிவித்துள்ளது. சுமார் 3,000 இலங்கை தொழிலாளர்கள் கொரியாவிற்கு வேலைக்காக அனுப்பப்பட்டுள்ளதாக பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் காமினி ஜாபா தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு 2,00,000 இலங்கையர்கள் தென்கொரியாவில் வேலைவாய்ப்பை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆட்டத்தை ஆரம்பித்த மைத்ரி கொழும்பு அரசியலில் ஏற்பட்ட பரபரப்பு. இலங்கையில் 20,000 ரூபாவின் பெறுமதியில் ஏற்பட்டுள்ள பாரிய மாற்றம் கொழும்பு மக்கள் கூறும் விடயம். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அரிசியினால் ஆபத்து. வெளிநாட்டு வேலைவாய்ப்பை தேடும் இளைஞர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல்.